Vanakunga, Idarisvayanam. Ipanama pakapur, the mushroom potato paper fryda. Vanga the sayaram chitla. Adakaga or pan of soda panirke, or a rent a spoon aloke and a vitikla. Yena kanjada or a spoon somber set the talichro. Vasnikaga, chinatunta pata matana sacra. Adodi rent a kanjamalaga on a masetro. எண்ணெயில நல்லா பொரிய விட்டுருங்க காஞ்ச மிளகாய் பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துருவோம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ்ல வெங்காயம் எடுத்துக்கேன் அதை பொடிசா கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துருவோம் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிரவுன் ஆகுற வரைக்கும் வதங்க விட்டுருவோம் வெங்காயம் பாதி வதங்கிருச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன் இப்போ பார்த்தாலே தெரியும் வெங்காயம் நல்லாவே வதங்கியிருக்கு நல்ல பிரவுன் கலர் ஆகுற வரைக்கும் வதங்கியிருக்கு இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துருவோம் தக்காளியனா அரைச்சு வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு சின்ன தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன் இது மாதிரி அரைச்சு சேக்கும்போது உங்களுக்கு கிரேவி வந்து நல்லாவே கிடைக்கும் அதுக்காக அரைச்சு சேர்த்திருக்கேன் இப்போ இதலயே நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்துருவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேக்கறேன் धनिया தூள் பாத்தீங்களா அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேக்கறேன் மஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா mix பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஒரு 2 minutes to 3 minutes வரைக்கும் ஆகும் அதுக்கு அதுக்குள்ளாரே இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வந்துரும் மசாலா எல்லாமே நல்லா குக்க ஆயிருக்கு இப்போ நம்ம எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துறலாம் மஷ்ரூம்ஸ் பாத்தீங்கன்னா நான் சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன் இது ஒரு 150 கிராம் வரைக்கும் இருக்கும் இத நம்ம சேர்த்துறோம் உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணியிருக்கேன் இது மாதிரி சின்னதா கட் பண்ணிட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் இதை நம்ம சேர்த்துறலாம் அது மாதிரி கொடமளகாவும் நான் இது மாதிரி கியூப்ஸா கட் பண்ணியிருக்கேன் இது பாதி கொடமளகா தான் அதையும் சேர்த்துறோம் இதெல்லாம் அந்த கிரேவில நல்லா mix ஆகற அளவுக்கு நல்லா mix பண்ணி விட்டுங்க உருளைக்கிழங்கு வேக வச்சதாங்கறனால அது வேகணும்ங்கற அவசியம் இல்ல அந்த கொடமளகாவும் மஷ்ரூமும் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வெந்துரும் மஷ்ரூம்ல இருந்தே தண்ணி நிறையவே வரும் அதனால கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் நம்ம இந்த கிரேவிக்கு இந்த தண்ணியிலே இந்த மஷ்ரூம் பாத்தீங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும் கொஞ்ச நேரம் குக்க ஆகட்டும் ஒரு 5 minutesல நல்லாவே எல்லா மசாலாவும் நல்லா குக்க ஆயிருச்சு அது மாதிரி இந்த கேப்சிகமும் நல்லா குக்க ஆயிருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதல பாத்தீங்கன்னா மஷ்ரூம் பொட்டேட்டோ அப்புறமா பெல் பெப்பர்ஸும் சேர்த்திருக்கோம் சூப்பரா இருக்கும் இந்த கிரேவி எல்லா சாதத்துக்குமே தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ